எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2011லேருந்து 2019 வரைக்கும் இது வரைக்கும் குரூப் ஃபோரில் கேட்ட ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் அதோட ஆன்சரும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், விசை, உந்தம், திறன், ஆற்றல் கொடுத்து அதோட அலகுகள் கேட்டிருக்காங்க. விசையோட அலகு நியூட்டன், உந்தத்தோட அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1, திறன் வாட், ஆற்றல் ஜூல். கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவிய தொலைவோட ஃபார்முலா வந்து வளைவு ஆரம் பை 2. வளைவு ஆரம் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டாவது டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 20 வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10 நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில், அதே கதவை அதன் மையப்பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 20 நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஆப்ஷன் சி, அலெக்சாண்ட்ரோ வோல்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1ல் கிரகம் கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2ல் வந்து இயற்கை துணைக்கோள் கொடுத்துருக்காங்க, இதை மேட்ச் பண்ணணும். செவ்வாயோட துணைக்கோள்கள் வந்து 2 துணைக்கோள், வியாழனுக்கு வந்து 63 துணைக்கோள், சனி 60 துணைக்கோள், யுரேனஸ் வந்து 27 துணைக்கோள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முயலின் செவிமர் நெடுக்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1000 to 1,000,000 ஹெட்ஸ் வரை. ஆப்ஷன் சி, 1000 to 1,000,000 ஹெட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூலும் மின்னூடத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு கூலும் மின்னூடத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? பி, 6.65 × 10⁻¹. 6.25 × 10⁻¹ எலக்ட்ரான்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 15 கிராம் நிறையுள்ள துப்பாக்கி குண்டு 100 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1 வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது. துப்பாக்கியின் நிறை 2 கிலோகிராம் எனில், சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த முடுக்கம் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திரனை எரிநட்சத்திரம் என அழைக்கலாம், சந்திரனை துணைக்கோள் என அழைக்கலாம், சந்திரனை குறுங்கோள் என அழைக்கலாம், சந்திரனை வால் நட்சத்திரம் என அழைக்கலாம். இந்த 4 கூற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது கூற்று தான் சரி, சந்திரனை துணைக்கோள் என அழைக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன் என்ன? 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன், திறனுக்கான ஃபார்முலா, திறன் ஈக்குவல் டு 1/ குவிய தொலைவு. இப்போ குழி லென்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த குவிய தொலைவு வந்து மைனஸில் வரும். அப்போது 1/-2, இதை டிவைட் பண்ணோம்னா 0.5 வரும், -0.5. இப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு, -0.5 டயாப்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லென்ஸ் ஒன்றின் திறன் -0.5 டயாப்டர் எனில், அதன் குவிய தூரம் என்ன, அதோட வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன, குழி லென்ஸா குவி லென்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவிய தூரத்துக்கான ஃபார்முலா வந்து 1/ திறன். இது வந்து மைனஸில் வந்ததுனால அது குழி லென்ஸு. அப்போது குழி லென்ஸ் வந்து அந்த வகை வந்து குழி லென்ஸு. இப்போது திறன் என்னன்னு பார்க்க போகிறோம், குவிய தூரம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது 1/ திறன் வந்து 0.5, இதை டிவைட் பண்ணோன்னா 2. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 2 மீட்டர் குழி லென்ஸு. நெக்ஸ்ட் வந்து, வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி, வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டதுலேருந்து வேறுபட்டது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கடத்தல், சலனம், கதிர்வீசல், இது மூணுமே வெப்பத்தோட வெப்பம் பரவக்கூடியது. வெப்பம் வந்து கடத்தல் மூலம் பரவும், சலனம் மூலம், கதிர்வீசல் மூலம், இதை மூணுமே வந்து வெப்பம் பரவக்கூடியது. உட்கவர்தல் பரவக்கூடியது கிடையாது. அப்போது உட்கவர்தல் கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது?
வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்குக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.2 ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கோள் பாதையில் மிக வேகமாக சுற்றும் கோள் புதன் செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 687 நாட்கள் தேவைப்படுகிறது. சனிக்கோள் சூரியனை விழுந்து 5ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. 3வது தவறு, சனிக்கோள் 5வது இடத்துல கிடையாது. அப்போது 1, 2 கரெக்டு. இப்போ கோள் பாதையில் மிக வேகமாக சுற்றும் கோள் புதன் தான். செவ்வாய் சூரியனை 687 நாட்களில் சுற்றி வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்முலாம் பூசுதல் என்பது ஒரு உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தை மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளிக்கரண்டியின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளிக்கரண்டி டேஸாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வெள்ளிக்கரண்டி எதிர்மின்வாயாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சேர்த்தேன்டு. மின்னல் சூரியனை விட வெப்பமானது அல்ல. ஆப்ஷன் பி, இது சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது. சி, இது சூடானது அல்ல. டி, இது மிக அதிக குளிர்ச்சியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மின்னல் வந்து சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் இயல்பு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ 37 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு, கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது? கோள்களின் இயக்கங்களை சூரியன் தான் கட்டுப்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டுக்கு சமம். ஆப்ஷன் டி 746 வாட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட். ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் வாட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியா தெரியல, நல்லா பாருங்க. சந்திராயன் 1 தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக. இஸ்ரோ, பார்க், நாசா, இது 3 அதோட தொடர்புடையது. ONGC ஆப்ஷன் டி தான் தொடர்பற்றது. அப்போது தவறானது ஆப்ஷன் டி ONGC. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்றியே, சனிக்கோள் தண்ணீரில் போடும் பொழுது மிதக்கும். காரணம், சனிக்கோளின் ஒப்படர்த்தி 1 குறைவு. கூற்று ஏவும் சரி, கூற்று பியும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அப்போது ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏ மற்றும் ஆர் 2 சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான காரணங்களை தெரிவு செய்க. பின்வரும் காரணங்களினால் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுகிறது. 1, இயந்திர பாகங்களை உராய்விலிருந்து பாதுகாக்கும். 2, இரு இயந்திரங்களுக்கு இடையிலான வெப்பத்தை இது வெளியேற்றும். 3, தீப்பொறி செடிகள் இது கரியை படிய வைக்கும். 1, 2 ரைட்டு, இது தப்பு. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 2. பின்வரும் உபகரணங்களில் ஒளி செய்கைகளை மின்னியல் அல்லது மின்னணு செய்கைகளாக மாற்றுபவை. இலக்க ஒளிப்பட கருவி, தொலைநகலி, ஒளியியல் பரப்பி. இதெல்லாம் ஃபஸ்ட் ரெண்டும் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது ஆகும். ஒளியாண்டு என்பது காலத்தின் ஒரு அழகாகும். வானியல் அழகு என்பது தொலைவின் ஓர் அழகாகும். பார்சக் என்பது நிறையின் ஓர் அழகாகும். ஆப்ஷன் டி கரெக்டு. ஒளியாண்டு என்பது காலத்தின் ஓர் அழகாகுங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இதுவும் காற்று சி கூற்று காரணம் அப்படி கேட்குறாங்க. கூற்று ஏ, புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. காரணம் காரணம் எண்ணெயின் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையை விட குறைவு, அலையின் சீற்றத்தை குறைக்கும். இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக. என்னன்னா கூற்றும் காரணம் ரெண்டும் சரி. பின்வரும் நாற்றுள் எதில் மின்னூட்டங்களுக்கு இடையே உணரப்படும் விளக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுகிறது? நிலைமின் வண்ணம் தெளித்தல், ஆப்ஷன் பி நிலைமின் வண்ணம் தெளித்தல். பின்வருவனவற்றுள் எதில் மின்னூட்டங்களுக்கு இடையே உணரப்படும் விளக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுகிறது? நிலைமின் வண்ணம் தெளித்தல், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, இரண்டு தனி ஊசலின் அளவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது, அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. தனி ஊசல் அப்படின்னா அதை டீன்னு மென்ஷன் பண்ணுவோம், நீளம்னா லென்த்து, இரண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டி ஸ்கொயர்ட் இருக்கல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி. அப்போது தனி ஊசலின் காலம் வந்து 2:1 கொடுத்துருக்காங்க. அப்போது 2/1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு L1/L2. அப்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4/1, எல் என்னென்னா அப்போது L1/L2, L1 வந்து 4, L2 வந்து 1. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 4:1, ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான் க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது சிலபஸில் எப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுலேயே குவியாடி, குழியாடி, லென்ஸின் திறன் இதுலேயே 3 கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை வச்சு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.